மத்திய பிரதேஷ் மாநிலத்தில் உள்ள அலிராஜ்பூரில் பேருந்து ஆற்றில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் ஒரு வயது குழந்தை உட்பட 3 பேர் பலியாகியுள்ளனர். மேலும் 28 பேர் படுகாயம் அடைந்துள்ளனர். குஜராத்தின் சோட்டா உதயபூரில் இருந்து அலிராஜ்பூர் நோக்கி சென்று கொண்டிருந்த அந்த பேருந்தின் ஓட்டுநர் திடீரென மயங்கியதை அடுத்து அது நிலை தடுமாறி அருகே இருந்த மெல்கோத்ரா ஆற்றில் கவிழ்ந்துள்ளது. இதில் படுகாயமடைந்த பயணிகள் மீட்கப்பட்டு உடனடியாக அருகில் இருந்த மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த சம்பவத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொண்டுள்ள மாநில முதலமைச்சர் சிவராஜ் சிங் சௌகான் அவர்களுக்கு இழப்பீடு வழங்கப்படும் எனவும் தெரிவித்துள்ளார்.